ஸ்பீக் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்து நகைச்சுவை நடிகர் சேஸ் சார் வந்திருக்காரு. அவரோட கொஞ்சம் ஜாலியா பேசுவோம். என்ன பேச விடாம பேசி தானே நம்ம சேனலுக்கு இன்னைக்கு சேஸ் சார் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசி என்னென்ன கேட்கணுமோ எல்லாமே கேட்டு நீங்க கறந்துட வேண்டியதான். எங்க வாடிக்கையாளருக்கு நன்றி சொல்லுங்க சார். சொல்லுங்க. கண்டிப்பா சார், நன்றி சொல்லுங்க சார். நன்றி நன்றி நன்றி. ஸ்பீக் டிவி நேயர்களுக்கு அளவிற்கும் நன்றி. ஆமா சார், ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸ்க்கும் அப்படியே டக்கு டக்குன்னு பதில் சொல்றீங்க. நம்ம க்வெஸ்சனுக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லணுமா? தப்பா சொல்லிட்டேன். அப்படியா சார்? சரி, ஸ்பீக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா. இப்போ முன்னணி கதாநாயகர்கள் நிறைய பேர் இருக்கும் போது அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நீங்க ஏன் சார் இன்னும் ஃபீல்டுக்குள்ள வரல, உள்ளக்க வாங்கல? இன்னும் இப்போ இன்னும் இன்னும் டஃப் கொடுக்கணும்னா என்ன? நீ போய் வாங்கிப்பா. அவங்களுக்குலாம் ஆளுக்கு ஒரு டீ கொடுத்துட்டு வர வாங்கன்னு சொல்ற மாதிரி சொல்லி டப்பு உள்ள டக்குன்னு சார். அவங்க எனக்கு பழப்பு கொடுக்குறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் வேற டப்பு கொடுக்குறதா? அதெல்லாம் இந்த டப்பு கொடுக்குறது இன்றைக்கி வந்து இன்றைக்கி அது என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய வைரல் இல்லை நிறைய விஷயங்கள். எப்படி தான் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுக்கிறீங்களா நீங்கள்? டப்பு கொடுக்குறது இது வைரல் ஹிட் ஆகுறது, அப்புறம் என்னென்னமோ சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? உங்கள் காமெடி நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம் சார். கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைலாக் நீங்கள் இப்போ எங்களுக்காக பேசி நன்றி. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று அதே டைப்பில் சூப்பராக பேசுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நன்றி, கண்டிப்பாக நன்றி. உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பேசுவோம். என்ன பேசலாம்? ஏதாச்சும் டைலாக். எனக்கு ரொம்ப பிடிச்சது கோடைடி குமார் சார் தான். அந்த டைலாக் பேசுறேன் சார். சான்ஸே இல்லைங்க. விவேக் சார் வந்து எப்படின்னா, அதாவது எதிர்பார்க்காத ஒரு திரையுலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துட்டு போயிட்டார் விவேக் சார். என்ன ஒரு விஷயம்னா, யாராக இருந்தாலும் சரி, கூட நடிக்கிறவங்க நடிக்கிறோம் கேஷ்லாக ஜாலியாக எந்த விஷயமா, நல்ல நடிகர்கள் கண்டா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டெவலப் பண்ணுவார். உட்காந்து பேசின்னு அவர் அந்த அந்த நீங்கள் வீராப்பு படம் பார்த்துருப்பேன் நீங்கள், அந்த கோடைடி குமார் காட்சி. அதில் வந்து ஏன்பா உனக்கு ஏன்பா கோடைடி குமார்னு பேர், அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை, சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு செட்டப்பில் என்ன போடுவார்னா, ஆனால் கொஞ்சம் சொல்லாமான்னு வெட்டி ஒதுக்கி வருவார். வெளியில் மழை இட்டி சத்தம் கேட்டு அர்ஜுனான்னு விழுந்துடும். அர்ஜுனாவோட செனிய லெவலில் எனக்கு கிடைச்சி எனக்கு என்னன்னா, அவரோட நிறைய படங்கள் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு படம் பண்ணியிருக்கேன் அவரோட. இன்னும் நிறைய படங்கள் பண்ணோன்னா ஆசை. நல்ல மனிதர். என்னை எங்கே பார்த்தாலும் ஏ சேஷு வயா கம்பெனி ஆர்டிஸ்ட் அப்படின்னாரு. பத்ரி சார் படத்தில் நடிச்சதால அவங்க சுந்தர்சி அண்ணாவோட அந்த கம்பெனி ஆர்டிஸ்ட்னு என்னை கூட ஆரம்பிச்சிட்டார். அவரோட டெத்துக்கு வீட்டுக்கு போயிருக்கேன். வீட்டில் அல்ல இருக்கார், உள்ளே வந்தேன். அந்த பால்கனிலேருந்து போயா கம்பெனி ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு இது என்னென்னா, மனிதன் சோகங்கள்மா தாங்க முடியாதுமா, எப்படிமா தாங்க முடியும்? அப்பேற்பட்ட ஒரு அருமையான குழந்தை. அந்த குழந்தையோட ஏக்கங்களே நிறைய அவருக்கு. அந்த குழந்தையோட ஏக்கத்தை அவனையே நினச்சிட்டு அவன் அவரால் முடியல. அந்த அதுலேருந்து அவர் நவரவே இல்லை. இதுதான் உண்மை. விவேக் சாரோடைய இழப்பு வந்து எப்படின்னா, அவர் குழந்தை யாருக்கு தாங்க மனசு வரும் அந்த மாதிரி? அவ்வளோ சமுத்தா, அவ்வளோ அழகான ஒரு குழந்தைய. அவ்வளோ சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சி கொஞ்சம் கலந்து என்னுடைய க்வெஸ்சன்ஸ் தொடரப்போது சார், அந்த டைலாக் பேசினதுலேருந்து கொஞ்சம் வாய்ஸ் குறைஞ்ச மாதிரி இருக்கீங்களே. எந்த டைலாக் இந்த டைலாக் பேசினது அப்படியே ஒரு 20 வயசுல டக்குன்னு நீங்கள் வந்த மாதிரி இருக்கீங்களே. எந்த இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து உங்களை நான் அழகாக அந்த கதாநாயகனுக்குள்ள ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் போட்டி போடலாம். பாருங்க, நானே உங்களை டெவலப் பண்ணிட்டேன் கதாநாயகன் லெவலுக்கு. இப்போ வாங்க போட்டி போடலாம். வாங்க, இந்த விஷயங்கள் வந்து இப்பதான் அவங்க அப்கமிங்ல வந்துகிட்டு இருக்காங்க போல இல்லையா? கரெக்டா? அதனால இந்த சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும், சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாரும். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நான் உங்களுக்கு கேட்குறேம்மா, நீங்கள் வந்து எப்படின்னா, நீங்கள் நான் எப்போவுமே இன்டர்வியூ போக சொல்ல வந்து நீங்கள் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும், இருக்கக்கூடாது. நான் கேட்குறதுக்கு நீ பதில் சொல்லணும். ஓ அப்படியா? இப்போ ரிட்டர்ன் உட்காருங்க, சந்தா உட்காருங்க, அந்த பக்கம் பார்த்துங்க, கேமராவில் ஃபேவர் பண்ணிங்க. அப்பப்பா இங்கே பார்த்துங்க, என்னை அப்படி சைடில் பாருங்கள் போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த சைடில் உங்களை பார்த்தேன்னு சொல்லாதீங்க. இங்கே பார்க்கணும் நீங்கள். உங்கள் நான் வந்து தாம்பரம் சைடில் பார்த்தேன், பல்லவர் சைடில் பார்த்தேன், அதெல்லாம் கூடாது. இந்த இங்கே சைடில் பாருங்கள் அப்படி. என்ன அப்போ தான் உங்களுக்கு கேமரா ஃபேவர் ஆகும்.
இந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு அதெல்லாம் சொல்லி காட்டிக்கணும்ல, நான் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிக்கணும்னு சொல்லி காட்டிக்கிறேன், இதெல்லாம் வேலை செஞ்சு. சரிம்மா, உங்களுடைய பேர்? என் பேர் ஜானு சார். ஜானு? எஸ் ஜானு. ஓ ஜானு. ஜானு ஜானு வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த சினிமா இந்த மீடியாவில் எல்லாம் இருக்கீங்க? ஒரு 4 மந்த்ஸாக இருக்கேன். 4 மந்த்ஸா? ஆமாம் சார். என்னப்பா இது, 4 மாதத்தில் இவ்வளோ டெவலப் பண்ணிட்டான். பிரமாதம் பிரமாதம். நீங்கள் மேலும் மேலும் பெரிய லெவலில் வரணும், நிறைய படங்கள்லாம் பண்ணணும். ரொம்ப நீங்கள் படங்கள் பண்ணுங்கள், நிறைய படங்கள் பண்ணணும். அதே மாதிரி வந்து ஸ்பீக் டிவியில் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஸ்பீக் டிவி ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், எல்லாம் டெவலப் பண்ணுங்கள். உங்களுடைய திறமைகள் எல்லா நடிகைகளுக்குமே, புதுசாக வர நடிகைகளுக்கும் சரி நடிகர்களுக்கும் சரி, நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, அது டிப்ஸ் மாதிரியே வச்சுங்க. நீங்கள் வந்து எந்த யூடியூப் சேனல்ஸு, இப்போல்லாம் வந்து யூடியூப் சேனல்ஸ் நிறைய பேர் வராங்க, யூடியூப் சேனல்ஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் போய் உங்களோட திறமைகளை காட்ட நல்லா பேசுங்க, கலகலன்னு பேசிக்கிச்சு. நீங்களாக ஒரு ஒரு கான்செப்ட் யோசிங்க, யூடியூப் சேனல்ஸ்லாம் போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, இப்போலாம் மொபைல் வச்சுருந்தாலும் ஏதோ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, அந்த மாதிரியும் இருக்குது. ஏன்னா அந்த மொபைல் பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபா கேமராக்கு கூட வந்துடுது. அதனால் அந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் யார் வச்சுருந்தாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன யூடியூப் சேனல் வச்சுருக்கங்களா, இதெல்லாம் எப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்குறீங்க, யூபர், ஓலா, அதுக்கப்புறம் இந்த ஆட்டோ இதெல்லாம் வந்தாச்சு, அந்த ரேப்பிடோன்னு ஒன்று வந்திருக்கீங்க. இது வந்து இளைஞர்களை உருவாக்குறதுக்கு தானே ஒரு 10 ரூபா பணம். அதே மாதிரி தான் யூடியூப் சேனல்ஸும் நிறைய இளைஞர்கள் உருவாக்குங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சரியாக இல்லை, கொஞ்சம் எப்படி டெவலப் பண்ணுங்கள், கொஞ்சம் இது பண்ணுங்கள், என்ன மாதிரி பண்ணலான்னு உங்களுடைய கமெண்ட்ஸையும் அதில் போடுங்க. நிறைய பேர் வரட்டும், யூடியூப் சேனலும் ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இதுவும் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறோம். புரியுதா? இப்போ நம்ம ஊரில் நம்ம இதில் தமிழ்நாட்டில் வந்து 6 கோடி பேர் இருக்காங்களா? ஆ, 7.5 கோடி தானே? 7.5 கோடி பேர் இருக்கிறாங்களா? 1 ரூபா கேட்டு பார்க்கலாமா, குத்தாங்க நம்ம செலவுக்கு ஆகும். சரி, ஏமா 7.5 கோடி பேர் இருக்கிறாங்க. இதில் வந்து நம்ம சேனல்ஸ், யூனல்ஸு, போக்குவரத்து இதெல்லாம் பார்க்குறவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, ஒரு லட்சக்கணக்கில் இருப்பாங்க. இப்போ இதில் ஒரு வேலை இருக்குது, இப்படி ஒரு வேலை இருக்குதுன்னு இறங்கி இதை ஒரு வேலையாக, முழு நேர வேலையாக எடுத்து யூடியூப் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு டீம் செட் பண்ணிக்கிங்க இல்லையா? ஒரு ஒரு ஊரில் ஒரு 5-5 யூடியூப் சேனல், 5-5 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல நியூஸ்லாம் கிடைக்கும், நம்ம மக்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் சொல்லுங்கள். எப்படிமா எவ்வளோ சொல்லிக்கிற பற்றியா, அதான் வாங்கி கொடு சொல்லி. வணக்கம் நேயர்களே. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக சார், கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸ்பீக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனக்கு, நான் வந்து இப்போ என்னென்னா அதை வந்து இன்னொரு விஷயத்த சொல்லுறேன். இப்போ ஸ்பீக் டிவி நேயர்கள் அடுத்தடுத்து என்னென்னா, இப்போ நான் வந்து படங்கள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடவுள் புண்ணியத்தில் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய இயக்குநர்கள், என்னுடைய அதாவது தயாரிப்பாளர்கள் எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருப்போம் கடவுள் புண்ணியத்தில். விரைவில் உங்கள் எல்லாரையும் நிறைய சந்தோஷப்படுத்து, நிறைய காட்சிகள் இருக்குது. சமீபத்தில் வந்து என்னுடைய அருமை நண்பர் யோகி பாபு, யோகி பாபு அவரோட கூட ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி என்னோடய அருமை நண்பர் சந்தானம் அவரோட கூட ஒரு 4 படம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் மற்றபடி அரண்மனை 4 அதில் இருக்கேன், நான் அந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். படங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து சேஷு எனக்குன்னு ஏதோ ஒரு 1000 பேரில் ஒரு 2 பேர், 10 பேர், 5 பேர் ஃபீல்டுக்குள்ள அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்குங்களேன். ஏம்மா அப்படி சொல்கிறேன், ஏதோ ஒரு 1000 பேர் கட்டில் ஒரு 10 பேர் நம்ம ரசித்தாலும் அந்த 10 பேர் என்ன எதிர்பார்த்தாங்க சேஷு கிட்டன்றது, அதை என்னால் கொடுக்க முடியும். கண்டிப்பாக வந்து உள்ளுக்குள்ளே அந்த இடத்துல திட்டுவாங்க, 10 டேக் போவோம், காரி துப்புவாங்க, இதெல்லாம் ஒரு பைப் ஒன்று வந்துட்டேன் அப்படி இப்படின்னு என்னென்னமே பேசுவாங்க. அது அங்கே வெளியில் பார்க்கும்போது பழிச்சு நான் நல்ல நட்சத்திர சீன்மத்துந்தான் வரும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய படங்கள்லாம் வருது பாருங்கள், பார்த்து ரசிக்கணும்னு சொல்கிறேன். என்னம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் நீ, நன்றி வணக்கம்லாம் எப்போ சொல்கிறேன். நன்றி சார். ஓகே, ஸ்பீக் டிவியை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பர், நீ பேசினே இருக்கணும் நான் சொல்லிட்டு சொல்லி சொல்லி இது தனி ஸ்டைல். உங்களிடமிருந்து உங்கள் நண்பன் நகைச்சுவை நடிகர் சேஷு சேஷு சார்.